பட் நாளைக்கு எப்படி வந்தாலும் பிக் பாஸ். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் தான். எல்லாம் டமால் டிமில்னு உழுது, ரெண்டே கால் ஆகுது, சோறு தான் முக்கியம். ஏய் ஆட்டம் வாருமா அது? கயிறு கட்டி ஒரு துணி போட்டு மறைக்க போறேன். பார்த்தா எல்லாம் டமால் டிமில்னு உழுது, என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல. பாப்போம். சபா, இப்பவே கண்ணு கட்டுதே மணி இப்ப 1:30 ஆகுது.
இப்பதான் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி இதுவே வைக்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பின் இல்லைன்னு நினைச்சு ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டணும். ஆனால் அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒன்றுனா விட ஆரம்பிச்சிருச்சு. அதனால அதுக்கப்புறம் பின் இல்லைன்னு நினைச்சிருந்தோமா, அம்மா பின்னை தேடித்தர அப்பாவும் நானும் சேர்ந்து மறுபடியும் அதை குத்தி அதை வந்து அழகான நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம். அதுக்குள்ளே டயர்ட் ஆயிடுச்சு. ரெண்டு சைட் டேப் ஒட்டியிருக்கோம். இனிமேல் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவேற ஒட்டணும், அப்பா செஞ்சு அப்பாவோட கை பண்ணோம் 18 அப்படின்னு பண்ணிட்டு அவனோட பேர் எழுதியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சோறு தான் முக்கியம். டைம் இப்போ 2:30 ஆகுது. கண்ணெல்லாம் வலிச்சுட்டு செம்மையா தூக்கம் வருது. ஸோ இதுக்கு மேலே இருக்க வேணாம், நான் தூக்க போறேன். காலையில ஏதாவது சின்ன சின்ன பட்டிங் டிங்கிரிங் வேலைகள் பண்ண முடிஞ்சால் டைம் இருந்தால் பண்றேன், பண்ணலாம். டாடா, குட் நைட். நான் திரும்பி வந்துட்டேன் சொல்லு. நான் வந்துட்டேன். டைம் இப்போ 11:00 ஆக போகுது. எல்லா டெக்கரேஷனும் முடிஞ்சுது. காலையில் எழுந்திரிச்சு நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணேன், பட் அதை ஷூட் பண்ண முடியலை. ஏன்னா ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஷூட் பண்ண முடியாத காரணத்தால் டேரெக்டாக நம்ம செலிப்ரேஷனுக்குள்ளே போயிடலாம். எல்லாமே ரெடியாக இருக்குது. கேக்கு மட்டும் தூக்கி வைக்கிறோம், வெட்டுறோம், தூக்குறோம், தட்டுறோம். அவ்வளோதான், முடிஞ்சது. வாங்க போகலாம். அப்படியே 1000 வால்ட் பல்ப் எரியுது மூஞ்சில. அது நீ எனக்கு முன்னாடி இருக்கல பெரிய பல்ப். ஆளுக்கு ஒரு லாலிபாப் புட்டா இருக்கு. அது வந்து மறுபடியும்
நீ வந்து கேக் கட் பண்ணாலே அந்த ஏரியா தான். செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் சவேரியார் கோயிலுக்கு கிளம்புறோம். ஏன்னா வந்து அது ஒரு பெரிய ஸ்டோரி, அதை சொல்லணும் அப்படின்னா. தம்பி பிறக்கிற டைமில் அம்மாவுக்கு சிசேரியன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் அம்மா வந்து சிசேரியன் பண்ணக்கூடாது, நார்மல் டெலிவரி தான் ஆகணுங்கிற மாதிரி அப்புறமா நார்மல் டெலிவரி ஆச்சு. ஸோ அன்னைக்கு தான் இவன் பிறந்தான். அன்றைக்கி தான் செயின்ட் சேவியர்ஸ் சர்ச்சில் வந்து ஒன்றாம் திருவிழா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எல்லா வருஷமும் அவன் வந்து செயின்ட் சேவியர்ஸ் சர்ச்சுக்கு போவான். இதுதான் சவேரியா சர்ச் கோட்டார். இதுதான் அதோட மெயின் என்ட்ரன்ஸு. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இதை கொஞ்சம் புதுப்பிச்சு கெட்டினாங்க. நாங்கள் சர்ச்சுக்குள்ளாடி வந்துட்டோம். சர்ச்சுக்குள்ளாடி இப்படி தான் இருக்கும், நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சவேரியா சர்ச்சுங்கிறனால சைடில் சவேரியாரும் இந்த பக்கம் தேவசகாயம் பிள்ளையும் வச்சுருக்காங்க. இது ஃப்ரெண்டில் உள்ள பார்ட் வந்து ஃபுல்லாக கோல்டன் கலரில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 24th ஈவினிங் தான் அங்கே சர்ச் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்குங்கிறதுனால நாங்கள் மத்தியானமே போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால தான் வந்திருக்கோம். சர்ச்சில் இருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி அப்படியே வீட்டுக்கு வரோம். எனக்கு வேறு செம்ம பசி. காலையிலேருந்தே அப்படியே ஓடிட்டே இருந்தனால எனக்கு ரொம்ப சாப்பிட முடியல, டைம் இல்லாமல் இருந்தது. அதனால செமையாக பசிக்குது. வீட்டுக்கு போனோன்னா சாப்பிட்றோம், தட்டுறோம், தூக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் தம்ஸ் அப் கொடுங்க. இன்னும் புதுமையான வித்தியாசமான நல்ல நல்ல வீடியோஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஏற்ற புன்னகையோட ஷேர் ஆட்டோ பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, டாடா. I'm born to do business.